இந்த ஈப்ளூட்டோ பேட்டரி ஃபயரை பத்தி ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் பேசிட்டாங்க இந்த கம்பெனியை தவிர. ஸோ முன்னாடி ஈவினிங் அபிஷியலா கம்பெனில இருந்து ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சிருக்காங்க, ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க அந்த ஆக்சுவல் PDF ஃபைல் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். These you can see are the various EV battery packs which are employed in the vehicles. கம்பெனில என்ன சொல்றாங்கன்னா, அவங்க 3 இயர்ஸா 3 வருஷமா இந்த பேட்டரி டெவலப்மெண்ட் அண்ட் டெஸ்டிங், ரிகரஸ் டெஸ்டிங் அண்ட் வேலிடேஷன் அண்ட் கஸ்டமர் கிட்ட டெலிவர் பண்றப்போ அதை பத்தி கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ரொம்ப ப்ராப்பரா இந்த பேட்டரி விஷயத்துல பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இந்த கம்பெனி 3 வருஷமா கண்டினியூஸ் இம்ப்ரூவைசேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, டிசைன் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் சேஃப்டி விஷயத்துல கஸ்டமர் கைக்கு போற வரைக்கும். ஸோ இது எவ்ரி கஸ்டமருக்கு டெலிவர் பண்ணும்போது ஒரு செக் ஷீட்டும் கொடுத்துடுறாங்க. ஸோ இந்த லித்தியம் பேட்டரி எப்படி ஹேண்டில் பண்றது, எப்படி யூஸ் பண்றது, எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, இதை பத்தி எல்லாம் இந்தியா முழுக்க ஒவ்வொரு பார்ட்னருக்கும் ஒவ்வொரு டீலர்ஷிப் பார்ட்னருக்கும் இதை பத்தி டைரக்டா ஃபேக்டரியில ட்ரெயின் பண்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த கஸ்டமர்ஸ்க்கும் வந்து ஒரு ஃப்ரீக்வெண்ட் பேட்டரி செக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே சில அப்டேட்ஸ் போட்டிருந்தோம். ஸோ நம்மளே பார்த்துருப்போம், மற்ற கம்பெனிஸோட இந்த பியூர் இவி பேட்டரி விஷயத்துல மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1 ஸ்டெப் அஹெடா இருப்பாங்க. அதாவது ரீசெண்டா அவங்க பேட்டரிக்கு ஒரு எக்ஸ்டெண்டட் வாரண்டி ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்க. மற்ற பிராண்ட்ஸை விட இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்தாங்க அது அந்த விஷயத்துல. அது மட்டும் இல்லாம இவங்க ரீசெண்டா ஒரு சர்வீஸ் கேம்ப்னு சொல்லிட்டு ஒன்று நடத்தினாங்க. அவங்களே அவங்க கஸ்டமர்ஸ் சர்வீஸ் கேம்ப்புக்கு கூப்பிட்டு அவங்களே ஃப்ரீயா எல்லாத்தையுமே பேட்டரி எல்லாமே செக் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் வந்து மற்ற பிராண்ட்ஸை விட பியூர் ரிவியூல இந்த ஸ்டெப் எடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதுல இவங்க பேட்டரி R&D தவிர ப்ராக்டிக்கலா என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ புதுசா பேட்ரிக்ஸ் ஃபேரடே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பியூர் இவி டீலர்ஷிப் பார்ட்னர்ஸ்க்கு எல்லாருக்கிட்டையுமே, நான் பார்த்த வரைக்கும், நான் என்கொயர் பண்ண வரைக்கும் எல்லாருக்கிட்டையுமே அந்த மெஷின் இருக்கு, மெஷின் வந்துருச்சு. ஸோ நீங்க பார்க்கலாம் இந்த மெஷினோட போட்டோஸ் அண்ட் the technicians. Pure EV has designed an artificial neural network algorithm and a system called as Batrix Faraday, which, you know, detects defective cells as well as series and series failures in a battery pack and automatically heals it through a very slow process. So in the Batrix Faraday அப்படிங்கற மெஷின்ல நம்ம பேட்டரிய கனெக்ட் பண்ணிட்டு எந்த அளவுக்கு அந்த பேட்டரியோட ஹெல்த் இருக்குன்னு பார்க்கலாம், வேற ஏதாவது இஷ்யூஸ் இருக்கான்றத கண்டுபிடிக்கலாம். அப்படி இஷ்யூஸ் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த மெஷினை ஹீல் பண்ற அளவுக்கு ஒரு டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, இன்கேஸ் ஃபியூச்சர்ல ஏதாவது ப்ராப்ளம் வர்ற மாதிரி இருந்தா முன்கூட்டியே நம்மளுக்கு தெரியும். இன்னொன்னு, ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வராம அதை தடுக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இன்கேஸ் அந்த பேட்டரியில ஏதாவது இஷ்யூ இருந்தா கூட அதுக்கு எடுத்துக்கிற டைமிங், அந்த டைமிங் வந்து நம்ம வேற ஒரு ஃபேக்டரிக்கு அமைச்சு அதை ரிப்பேர் பண்ணி திருப்பி வர்றதை விட இந்த டிவைஸ்ல நம்ம ரொம்ப வேகமாகவும் ஆட்டோமேட்டிக்கா அதை ஹீல் பண்றதுனால நம்ம மேனுவலா அதை போயிட்டு ஓப்பன் பண்ணி ரிப்பேர் பண்ணாம அந்த மெஷினே ஆட்டோ ஹீல் பண்றதுனால நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அந்த பேட்டரிய சீக்கிரமா ரிப்பேர் பண்ணி கஸ்டமருக்கு கொடுக்குற அளவுக்கு இவங்களோட டெக்னாலஜி இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட ரெஸ்பான்ஸ்ல இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் 2-வீலர் இண்டஸ்ட்ரியிலேயே ஹையஸ்ட் ரன், 50,000 கிலோமீட்டர்ஸ் ஆல்ரெடி இவங்களோட வெஹிக்கிள் கிராஸ் பண்ணியிருக்காங்க, டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் ப்ராக்டிக்கலாக ரன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹையஸ்ட் ஓடோமீட்டர் ரீடிங் கிலோமீட்டர்ஸ் இருக்கிறதுலேயே ஜாஸ்தி 2-வீலர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரியிலேயே இவங்க தான் ஓட்டியிருக்கிறதா பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் பேட்டரியோட ஃபயர் பத்தி சொல்றாங்க, இதுக்கான சில காரணங்கள் சொல்றாங்க. ஸோ ரொம்ப ஹீட்டான டெம்பரேச்சர்ல நம்ம அந்த பேட்டரி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தப்ப இந்த மாதிரி பேட்டரி ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்னு, பேட்டரி சுத்தமா டச் பண்ணாம அப்படியே ஸ்டோர் பண்ணி ரொம்ப நாள் அப்படியே வச்சிருந்தாலும், நம்ம ஆல்ரெடி சில வீடியோஸ் நான் போட்டிருந்தேன், அதுல அப்படி ஸ்டோரேஜ்ல வச்சிருந்தா யூஸ் பண்ணாம ரொம்ப டிஸ்சார்ஜ் ஆகி அதுக்குள்ள கேசஸ் ஃபார்ம் ஆகி அது என்ன வேணா அந்த மாதிரி ஃபயர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அதை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிஃபெக்டிவ் செல்லு, அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இம்பாக்ட், அதாவது பிசிக்கலா ஏதாவது வந்து இடிக்கிறது, பஞ்சர் பண்றது அந்த மாதிரி, அதுக்கப்புறம் ஓவர் சார்ஜிங், அதுக்கப்புறம் BMS ஃபெயிலியர், லாஸ்டா சார்ஜர் ஃபெயிலியர். ஸோ நம்ம கொடுக்குற சாக்கெட்ல ஃபிளக்சுவேஷன் இருந்தா, சடன் ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் வந்தா, இந்த மாதிரி ஆனப்ப சார்ஜர் ஃபெயில் ஆகி அதுலேருந்தும் இந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பர்டிகுலர் பேட்டரி ஃபயர் பத்தி இப்போ சொல்றாங்க, நம்ம வீடியோலயே பார்க்கலாம். அந்த அதுல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பேட்டரி வெடிக்கிறதோ இல்லாட்டி ஒரு ரொம்ப அபாயகரமா எதுவுமே நடக்கல இல்லை. ஸோ அவங்க ஏற்கனவே ஒர்க் பண்ணி வச்சிருந்த மாதிரி அதுல ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த ஸ்மோக் மட்டும்தான் வெளியில ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏன்னா இவங்களோட R&D பத்தி நானே பர்சனலா படிச்சிருக்கேன் அண்ட் அவங்களும் நிறைய ஆர்டிகல்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து அவங்க PCM மெட்டீரியல் எல்லாம் வந்து நிறைய பேக் பண்றாங்க, அதெல்லாம் இருக்கிறதுனால நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. மெயினா வந்து இந்த மாதிரி ஒரு வேர்ஸ்ட் கேஸ்ல ஹையஸ்ட் டிகிரி ஹீட்டுக்கு போறதுக்கு
கொஞ்சம் டைம் டிலே பண்ணும் இந்த மாதிரியான பேட்டரி ப்ரொடெக்ஷன் லேயர்ஸ் மெட்டீரியல் லேயர்ஸ். ஸோ அதனால இவங்களோட அந்த மெட்டீரியல் தான் ஃபர்ஸ்ட் ஃபயர் ஆகி ஸ்மோக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு 10 மினிட்ஸ் போயிருக்கு, அந்த 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா தான் ஃபயரே ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த ஃபயர் ஸ்டார்ட் ஆனப்போ கூட அவங்க பேட்டரி பேக்லேயே இந்த மாதிரி நடந்தால் அப்போ அதை எப்படி ஹேண்டில் மேனேஜ் பண்ணுறதுன்றதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க முன்னாடியே யோசித்து டிசைன் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது திடீர்னு வெடிக்காமல் ஸ்லோவாக ஸ்மோக் அண்ட் ஃபயர் வந்து அப்படியே கூல் டவுன் ஆகிற மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோலையும் நம்ம கூர்ந்து கவனிச்சா தெரியும், எந்த இடத்துலையும் ஒரு கேஸ் சிலிண்டர் வெடிக்கிற மாதிரியோ ஒரு குக்கர் வெடிக்கிற மாதிரியோ எங்குமே இருக்காது, ஸ்லோவாக தான் ஸ்மோக் அண்ட் ஃபயர் வந்து பார்த்துருக்கும். ஸோ இதெல்லாம் அவங்க அந்த ஸ்பெஷல் வெண்ட் மெக்கானிசம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து இவங்களோட அந்த எஃபெக்டிவ் தெர்மல் மேனேஜ்மெண்ட் மெட்டீரியலை யூஸ் பண்ணி இவங்க இந்த மாதிரி அபாயகரமா இல்லாம பிளாஸ்ட் ப்ரூஃப் கேசிங்கும் கொடுத்ததுனால ஸோ வெடிக்காம இருக்கிறதுக்கு அண்ட் அதுல வந்து ரொம்ப டேஞ்சர் இல்லாம இருக்கிறதுக்கு ஆனா எல்லா ப்ரிகாஷன்ஸும் எடுத்திருக்காங்க. ஸோ நம்மளே இன்னும் மற்ற சில இது பார்க்கலாம். இதை விட ரொம்ப அந்த ஃபர்ஸ்ட் செல்ல வெடிக்கிறப்பவே அந்த ஸ்மோக் வந்தப்பவே உடனே நம்ம பிளாஸ்ட் பார்க்க முடியும் நம்மளால. உண்மையாகவே இந்த பாயிண்ட் அவங்க சொன்னது 100% ட்ரூ. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வெடிக்கல, ரொம்ப நேரத்துக்கு ஸ்மோக் வந்தது, அது 10 மினிட்ஸ்க்கு வந்தது அப்படின்னு சொல்றாங்க. பட் ரொம்ப நேரத்துக்கு அந்த ஸ்மோக் வந்திருக்கிறது ஷுர். அண்ட் இது வந்து ஒரு புது பிரச்சனையோ இல்ல நமக்கு மட்டும் நடந்த பிரச்சனையோ கிடையாது. இது வந்து உலகம் முழுக்க பெரிய பெரிய பிராண்ட்ஸ் டெஸ்லாவே அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ்க்கே வந்து இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த வீடியோ பர்டிகுலரா இந்த அளவுக்கு ரொம்ப வைரல் ஆகி இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கான அது அதை வந்து கொஞ்சம் அவங்க அப்செட்டாக இருக்காங்க அப்படின்றது தெரியுது. அண்ட் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதெல்லாம் அவங்க தெளிவாக தான் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த பேட்டரி பாக்ஸில். இப்போ இந்த பர்டிகுலர் வெஹிக்கிளை வந்து அவங்க ரீகால் பண்ணுறாங்களாம். ஸோ அவங்க ரீகால் பண்ணவுடனே இன்னும் அதில் எக்ஸாக்ட் ரூட் காஸ் என்னன்னு கண்டுபிடிச்சி இதை எப்படி தடுக்கிறது இந்த மாதிரி கூட நடக்காமல் இருக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இவங்க கவர்மெண்ட் கிட்டேருந்தும் மேனுஃபேக்சரிங் டெஸ்டிங் வேலிடேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட் மெத்தட்ஸ்க்கு கூட கைட்லைன்ஸ் கொடுத்தீங்கன்னா கூட எங்களுக்கு நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு சேஃப்டி செக்லிஸ்ட் மேனுஃபேக்சரர்ஸ் டீலர்ஸ் பார்ட்னர்ஸ் உங்களுக்குலாம் கொடுத்து ஒரு ரெகுலேட் பண்ணால் கூட நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்சிடென்ட்னால நாங்கள் இன்னும் பெட்டராக தான் பண்ணுவோம் அப்படின்றது அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. அண்ட் இது ஒரு ஹைதராபாத் ஐஐடி இன்குபேட்டட் ஸ்டார்ட் அப்னால கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக இருப்பாங்கன்றது ஒரு ஐடியா இருக்குது நம்மளுக்கு. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக இதை வந்து இன்னும் பெட்டராக தான் ஆக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம முடிஞ்சால் அதே மாடல் வெஹிக்கிளை போயிட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ரியாலிட்டி என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுனா ஒரு லைக் பண்ணுங்கள், இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறப்ப அந்த பெல் ஐக்கானில் ஆல் கொடுக்க மறந்துடாதீங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். உங்கள் கிரீன் டெக் நண்பன். இப்போ இந்த ஓகினவா ஃபயர் வீடியோ நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், திருப்பி திருப்பி அனுப்ப வேண்டாம். அதை பற்றி என்னன்றது நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். வி ஹாவ் இக்விப்ட் த யூனோ பேட்டரி பேக் வித் அ ஸ்மார்ட் பிஎம்எஸ் விச் மானிட்டர்ஸ் த வோல்டேஜ் கரண்ட் அண்ட் டெம்பரேச்சர் ஆஃப் த பேட்டரி பேக் அண்ட் ஹென்ஸ் ஹெல்ப்ஸ் இன் யூனோ ஓவர் சார்ஜ் ப்ரொடெக்ஷன் ஓவர் டிஸ்சார்ஜ் ப்ரொடெக்ஷன் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி யூனோ கீப்பிங் த பேட்டரி பேக் இன் த safe temperature band. Other than that, we have also engineered various packaging materials which are used in the battery pack, mainly for vibration isolation and also isolating the high voltage system from the metal enclosure so that, you know, it safeguards the customer. So thermal runaway, as we know, is a catastrophic event which happens, you know, is a kind of a fire accident which happens within the battery pack. So we have collaborated with companies like Momentive, Dow Chemicals, you know, for advanced packaging materials which will avoid these kind of thermal runaway scenarios or, you know, at least prevent them from being a catastrophic event. This will also give the end customer sufficient amount of breathing time so that he can take the necessary actions and thus safeguard him.